ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளமடைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பணியின் திறந்தாழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள். வாருங்கள் பயணிப்போம் சித்தன் வழியில் வளர்த்திருவோம் மனிதத்தை. நாம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற ஒரு தெருக்கூத்து, அருமையான தெருக்கூத்துங்க. அந்த மாதிரி தெருக்கூத்தை எனக்கு தெரியல, அவ்வளோ சிறப்பான தெருக்கூத்து, வாங்க அதை நம்ம கண்டுகளிப்போம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். சரி நீங்களே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தலகண்ணம் அன்பான புலி என்ன தைரண்ணமாக, அன்பான புலி என்ன தைரண்ணமாக, அன்பான புலி என்ன தைரண்ணமாக, அன்பான புலி என்ன தைரண்ணமாக, அன்பான வடதோசை பாயாசம் அப்பளமா, அன்பான வடதோசை பாயாசம் அப்பளமா, அன்பான வடதோசை பாயாசம் அப்பளமா, முக்கணி உடனே முகந்தானே படைத்தேனா, முக்கணி உடனே முகந்தானே படைத்தே, முக்கணி உடனே முகந்தானே படைத்தேனா, முக்கணி உடனே முகந்தானே படைத்தே, மாப்பிள வாழையும் பரந்தாமா படைத்தேனா, மாப்பிள வாழையும் பரந்தாமா படைத்தே, மாப்பிள வாழையும் பரந்தாமா படைத்தேனா, மாப்பிள வாழையும் பரந்தாமா படைத்தே, ஆயிரம் தேங்காயை என்பாய் உடைத்து யுவதி நதியம் உனக்குறான் கொடியா கோவித்தமே, அடிகாரி மூன்று முழம் மகளமது கொண்டு அன்பான வாழையில எதிரே பரப்பி சீரக சம்பா நெல்லு ஆயிரம் தென்கலம் வேண்டாம், சீரக சம்பா நெல்லு பாத்துருக்கீங்க, மூதாதிகள் பார்த்திருப்பாங்க, சீரக சம்பா ஆயிரம் தென்கலம், சிதறாமல் பதறாமல் பச்சரிசி குத்தி ஆவின் பால் குளவிட்டு தலையண்ண செய்து எனக்காக ஆயிரம் மல்லர்களை அழைத்து 32 காய் பதார்த்தத்தோடு சமையல் செய்து படையில் போட்டாகி பெருமாள் பெருமாள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்பேற்பட்ட 32 காய் பதார்த்தத்தோடு பழகி போட்டாகி விட்டது அந்த விதுரன். ஆமா, இதுல என்ன வச்சா சாப்பிடலாம், எனக்கு மனசு வச்சா சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க, எனக்கு மனம் இல்லை சாப்பிடுவதற்கு. என்ன தவறு செய்து விட்டேன், என்ன குற்றம் செய்து விட்டேன், மனம் இல்லை என்று சொல்லிவிட்டாயே, சாப்பிடுவதற்கு எதிராக மனம் இல்லை என்று சொல்லிவிட்டாயே, நாராயணா நான் என்ன உண்பேர் உண்பேர் என்று 32 காய் பதத்தோடு அண்ணம் ரெடி ஆகிவிட்டதே நாராயணா, நான் என்ன தவறு செய்து விட்டேன், பாவி என்ன சாப்பிடுதோறும் புல்லரிசி கஞ்சி சாப்பிடுவது நாராயணா, அந்த புல்லரிசி என்ற வச்சா அதான துரோகி, மனசாட்சி கொடிய பாவி, பரந்தாமா 32 காய் பதார்த்தத்தோடு அண்ணம் ரெடியாகி விட்டது, நான் சாப்பிடக்கூடிய புல்லரிசி கட்சி மேல் ஆசைப்படுகிறீர்களே, எந்த வகையிலும் நியாயம் பரந்தாமா, புல்லரிசி கஞ்சி தான் எனக்கு, புல்லரிசி கஞ்சி தான் வேண்டும், எதற்காக உனக்கு புல்லரிசி கஞ்சி வேண்டும்,
இருந்த பழைய கஞ்சை சாப்பிட்டு விட்டு முந்தைய கழுவி கமிழ்த்து வச்சு வந்து விட்டேன்னு ஆராயினா. இப்போ நான் பசி அதிகமாக இருக்கிறது, எனக்கு கஞ்சி வேண்டும் என்று சொன்ன இல்லையா, அந்த முந்தைய கழுவினை கவுத்து வச்சுட்டேன், அதுல ஒரு பருக்கை ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் பசின்னு கேட்டதால அந்த முந்தையில போய் பாரு, கஞ்சி ஊறி இருக்கும், கொண்டு வந்து. இப்போ பொதுமக்களுக்கு ஒரு நச்சை. ஆமா, ஏன் சொன்னா சொல்லுங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தர் சாமியா இல்லைன்னு சொன்னா, சாமியா இல்லைன்னு சொன்ன மாதிரி. ஆமா, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆமா, நம்மகிட்டே ஒரு ஆள் இருக்கு சாமி இல்லைன்னு சொல்றாரு. இங்கேதான் ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு தாத்தா கிராமாரு பாத்த அந்த பிள்ளைக்கு பேர் வச்சா என்ன பேர் வச்சா, கோவிந்தன். கோவிந்தன் பேர் வச்சுட்டான். அப்ப பேர் வச்சானா இந்த சாமியா இல்லைன்னு சொன்ன மாதிரி அவனுக்கு வயசாகி போச்சு. சிவபெருமா அந்த யம தர்ம வச்சு பாதத்தை கொண்டு விட்டாரு. இந்த கிருஷ்ணன் வந்து நின்னுட்டான், இவன் திருட்டு பையன், உயிரை எடுத்துருவான் அப்படி சொல்லிட்டு வந்த வழியா ஓடிட்டான். யாரு? யம தர்ம. யம தர்ம. அப்பா ஏன் என்று சொன்னால் செய்த பாவம் போய் விடுமா? அதனாலதான் உங்களுக்கு அந்த முக்கியமான செய்தி சொன்ன காரணம். எக்கச்சக்கமான கூட்டம், அளவில்லாத கூட்டம் எங்க பாண்டலத்துல. ஆமா, ஒரு மூலம் தான் உட்காந்துக்குது, ஆனா இருக்கிற கூட்டம் போதும். ஆமா, அதனால முன்னாடியும் போகும் சதுர்புஜை காட்சி கொடுக்கிறார்கள் பகவான் இந்த குடிசைக்கு வருவாரு, விதிராழ்வார்க்கு சதுபூஜை காட்சி கொடுக்க போறாங்க, காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சபையில் அமர்ந்திருக்கின்றார்களே, இவர் பார்க்க போகின்றார்களே. ஆமா, இவர்கள் எவ்வளவு குளித்து வைக்கிறார்கள் கண்டிப்பா. தேவர்களுக்கு சமமாக அமர்ந்திருக்கின்றார்கள், இந்த பார்த்து கொண்டிருக்கின்றார்களே. இவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த கதையை பார்த்து விட்டு அப்புறம் தான் கதையா. அதனால கல்பனை எடுத்து தேங்காய் உடைக்கும் போது அந்த கஞ்சி ஊற்றியாவது சதபுஜா கொடுக்கும் போது சாப்பிடும் போது பால் மரத பூராதார கத்தணும். என்ன சொல்லும் போது நாங்க கோயிலா போடுவோம், நீங்களும் போடுங்க. கோயிலா போட்டா பாவம் போகணும்னு தெரியும். எட்டாச்சு மாசம் முதல் சனிக்காம தங்கப்படாத போடுங்க கோயிலா.
ஆமா ஆகட்டும் சாலோக சாமீப தலைவர்
பரவாசமாகவே பரவானது திருநாமமே.